உமையவளை சொக்க வைக்கும் அழகாம் இவர். அது மட்டுமா, சொக்கா போடாதவர். சொக்கானா தெரியுமா தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஷர்ட். சொக்கன் பார்க்கின்றவர்கள் எல்லாம் சொக்க வைக்கும் அழகுடைய சுந்தரர். தேவி நான் என்ன இன்று அவ்வளவு அழகாக இருக்கிறேனா? சுவாமி நான் கூறுவது பொய் என்றால் அதோ அந்த பளிங்கு கல் தெரிகிறதே, அங்கு போய் எதிரே நின்று பாருங்கள், உங்கள் அழகு அப்பொழுது உங்களுக்கே புரியும். மூர்த்தியான எம்பெருமானை, சொக்கராத பெருமானை கையிலாக கொடுத்து அழைத்து அந்த பளிங்கு கல் முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினாள் உமையவன். எம்பெருமான் அந்த பளிங்கு கல்லிலே பார்க்கிறான், இவனுடைய பிரதிபிம்பம் அதிலே தெரிகிறது. கண்ணாடியிலே நம் உருவம் தானே தெரியும், அதுபோல் அப்பளிங்கு கல் கண்ணாடி போல் எம்பெருமானுடைய திருவுருவத்தை திருப்பி காட்டியதா? எம்பெருமான் மறந்து விட்டார், உள்ளே தெரிவது தன்னுடைய பிம்பம் தான், உள்ளே தெரிவது தன்னுடைய திருவுருவத்தின் ரிஃப்ளக்ஷன் தான் என்பதையும் மறந்து, தன்னையும் மறந்து, அது யாரோ என்று நினைத்து அந்த அழகிலே இவரும் மயங்கி, அதான் அழகு. புறத்தையார் மயங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அழகுல நாமே மயங்கணும், அதுதான் அழகு. அது நமக்கு கைவந்த கலை. கண்ணாடி முன்னால நின்னா சில பேருக்கு ஒரு கேலண்டரையே மாற்றணும், அவ்வளவு நாளா இப்படி பார்த்து. சில பேர் சொல்லுவான், ஆப்பிள் பழ அன் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேனா. சில பேர் இந்த ஆப்பிள், ஒரே ஒரு ஆப்பிள தின்னுட்டு பாத்ரூம்ல போய் கதவை சாத்திண்டு, சின்ன வயசுல பண்ணியிருக்கேன், எல்லாரும் நானும் உங்க மாதிரி வளர்ந்தவன் தான், இப்பத்தான் வேற ஆள். அது காட்லி ஒரு ஆயுள், ஷார்க்லிவர் ஆயில், கேப்சூல்ஸ், அது இத தின்னுபிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படி. அதுவும் சில சமயம் இந்த டெலிவிஷன்ல காமிச்சு தொலைக்கிறானுங்களா, பியூட்டி அழகு போட்டி, இது ஆண் அழகு போட்டி, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மசில்கள் எல்லாம் வளர்த்திண்டு அவன் உடம்பு பூரா எண்ணெயை தடவிண்டே போஸ் கொடுப்பான், அது சும்மா திக்கி திக்கி திக்கின்னு வந்து நிற்கும் சேத. எனக்கும் ஆசை தான் வரமாட்டேங்கிறது, நான் மூச்ச இப்படி எல்லாம் பண்ணுவான். இதை பார்த்த உடனே இவருக்கு வாட் இஸ் ஹவு ஹியர் ஹவு இஸ் லுக்கிங் வெரி ஹேண்ட்ஸம். அடுத்தபடியா அட்வர்டைஸ்மெண்ட், காம்ப்ளானை பயன்படுத்துங்கள். உடனே காம்ப்ளானை வாங்கி 7 மாசத்துக்கு உள்ள டப்பாவை கொடுத்துருவான், கட்டி கட்டியா கட்டி நிற்கும், அவனுக்கு தெரியும். அதை உடைக்கிறதுக்குள்ள பால்ல ஜபல்பூர் எருமை மாதிரி அங்கேயும் இங்கேயும் முதக்கும், அதை தட்டி கட்டி விட்டு மேல போய் வேற ஈசிக்கும். அதை 2 டம்ளர் காம்ப்ளான் சாப்பிட்டு கண்ணாடிக்கு, பகவான் நம்மை போன்று அவனும் விளையாடுகிறான். அழகு சுந்தர உருவத்தை பளிங்கு கல்லிலே பார்த்த உடனே தன்னுடைய பிரதிபிம்பம் தான் என்பதையும் மறந்து அந்த உருவத்தை பார்த்து, ஆஹா அழகுடையவனே சுந்தரா வா என்று கூப்பிட்டார். நாம கூப்பிட்டா பைத்தியக்காரன் இல்லையா, நாமே கண்ணாடிக்கு முன்னால் நின்று போ. சில பேர் பார்த்திருக்கீங்கள, சில பேர் நான் நீங்க தான், வெளியில சொல்ல மாட்டேன், நான் அவுக்குறேன். கண்ணாடி முன்னால் நின்றுண்டு அந்த மீசை, அதுக்கு ஒரு ட்ரிம்மர் ஒண்ணு இருக்கிறான், இப்ப பார்த்தேன் புதுசா சிங்கப்பூர்ல இருந்து என கூட வந்திருக்கு, என்னைக்கு நான் மொட்டை அடிச்சனோ அன்னைக்கு வந்து நிக்கிறது ட்ரிம்மர் எனக்கு என்னது. அதால அப்படி மீசையெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டு நெய்கி தடவி வாரி சொகுசு பண்ணி அப்படி திருகி விட்டு அந்த கண்ணாடிக்கு நான் ஹவாயோ இவனே பேசுவான், வேற எவனாவது பார்த்தான் நேரம் மெட்ராஸ் கீழ்பாக்க ஆரம்பிச்சிருவான் இவன், அங்கதான் பைத்தியர் ஆஸ்பத்திரி இருக்கு. இவனே இவனுக்கு பேசிக்குவான், ஹலோ டார்லிங் ஹவ் ஆர் யூ, இவனுக்கு இவனே பேசிக்குவான், குருஜி உங்களுக்கு இது எப்படி தெரியும் அனுபவம், காலேஜ் படிக்கிற காலத்துல இப்ப இல்ல. அப்ப கண்ணாடியில தான் பார்த்தேன் என்ன, இப்ப எனக்குள்ளேயே பாத்துக்கிட்டு இருக்கேன்.
அதுபோல் சாட்சாத் சிவபெருமான் தன் பிரதிபிம்பத்தையே பழுக்கிக்கலிலே பார்த்தவன் தன்னுடைய பிரதிபிம்பம் என்பதையும் மறந்து சுந்தரா வா என்றார். நாம் அப்படி கூறினால் நாம் பைத்தியக்காரன், இவன் போன்ற பைத்தியக்காரன் உண்டா? இவனுக்கு பித்தன் என்றே ஒரு பெயராயிற்று. பித்தன் என்றால் பைத்தியக்காரன். எம்பெருமான் சொன்னதும் அவன் வாக்கு பொய்யாகுமோ? இவனுடைய பிரதிபிம்பம் உடலும் பெற்று உயிரும் பெற்று பளிங்கு கல்லிலிருந்து வெளியே வந்து நின்றது. என்னே ஆச்சரியம்! கௌரிக்கு இப்பொழுது மூச்சு திணறுகிறது. ஏன்? யார் இதிலே தன் கணவன்? வந்து நிற்கின்ற உருவமா? ஏன் இரண்டும் ஒன்று போல் இருக்கிறது? சுவாமி, இவ்வேளை என்ன செய்வேன்? இருவரும் இரண்டு தோற்றங்களும் ஒன்று போல் காணப்படுகிறது. எம்பெருமானே, எனக்குற்ற நாயகன் இந்த இவ்வுருவத்தில் யார்? தேவி, நான் தான் உன் நாயகன். இது என் பிரதிபிம்பம். சுவாமி, இரண்டும் ஒன்றாக இருந்தால் எனக்கு அடையாளம் தெரியாது போய்விடும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் சுவாமி நினைவிருக்கிறதா, பிரம்மதேவன் ஐந்து தலைகளுடன் வந்தவுடனே உங்களுக்கும் அவருக்கும் இரண்டு பேருக்கும் ஒன்று பேர் ஐந்து தலைகள் இருக்கின்ற காரணத்தினால் குழப்பம் அடைந்தேன். அந்த குழப்பம் மீண்டும் வந்துவிட்டதே சுவாமி. கவலைப்படாதே கௌரி. சுவாமி என்ன சொல்லுகிறீர்கள்? அதோ பார், கீழே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வாசுகி என்னும் பாம்பை கயிறாக வைத்து, மந்த ரகிரியை மத்தாக வைத்து அமிர்தம் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதோ ஆலகால விஷம் தோன்றிவிட்டது. அனைவரும் பயப்படுகின்றார்கள். அனைவரும் என்னை தோத்திரம் செய்கிறார்கள். அந்த ஆலகால விஷத்திலிருந்து அவர்களை காக்க வேண்டும். இதோ இரு சுந்தரா, தன் உருவத்தையே பார்த்து கூறுகிறார், ஓடிச் சென்று அந்த ஆலகால விஷத்தை கொண்டு வா என்றார். சுந்தரன் ஓடுவார். சுந்தரன் வேறு யாரு? இறைவனின் மறுபகுதி. ஓடினான். ஆலகால விஷத்தை அப்படியே ஒரு கிண்ணத்திலே சுமந்து எடுத்து வந்தான். இறைவனிடத்திலே கொடுத்தார். இறைவனை எடுத்தார், வாயிலே எடுத்து உண்டான். உண்டான் பார்த்தாள் கௌரி, ஐயகோ சுவாமி விஷம் சாப்பிடுகிறாரே என்று போய் கழுத்தை பிடித்து விட்டாள். உள்ளே செல்லாமல் விஷம் கழுத்திலே நின்று விட்டது. அன்று முதல் எம்பெருமான் நீல நிறமுடைய கழுத்துடையவனாக மாறினான். அன்று முதல் அவனுக்கு நீலகண்டன் என்று ஒரு பெயர். கௌரி, உனக்கு இப்பொழுது அடையாளம் தெரியும் அல்லவா உன் நாயகன் யார் என்று? அதோ பார், அவன் கழுத்து படிங்கு போல இருக்கிறது. என் கழுத்திலே நீல நிறம் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நீ அடையாளம் கண்டுகொள்ளலாம் அல்லவா? சுவாமி, என்னே தேவரீர் கருணை. சுவாமி, தாங்களும் சுந்தரன், அவனும் சுந்தரன், எப்படி அழைப்பது? ஆலகால விஷத்தை கொண்டு வந்ததினால் இவனை இன்று முதல் நாம் ஆலால சுந்தரன் என்று அழைப்போம். உடனே ஆலால சுந்தரன் பாடத் துவங்கினானாம். எம்பெருமானை பார்த்து, ஆலால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம், ஆலால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம் கதம்பவன சுந்தரம், ஆலால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம் கதம்பவன சுந்தரம், அட்டாள சுந்தரம் அபிஷேக சுந்தரம், அட்டாள சுந்தரம் அபிஷேக சுந்தரம்,
கற்பூர சுந்தரம் கதம்பவன சுந்தரம் கற்பூர சுந்தரம் கதம்பவன சுந்தரம் ஆலால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் நம பார்வதி பதயே இந்த ஆலால சுந்தரன் எப்பெருமானை பார்த்து பாடினானோ இல்லையோ என்னே அவன் குரல் இனிமை என்னே ஆலால சுந்தரனுடைய பக்தி பெருக்கு நாத கான லோலனாம் எம்பெருமான் சிவபெருமான் மகா சங்கீத ரசிகன் இறைவன் நினைத்தானாம் ஆஹா என்னிடத்திலிருந்தே தோன்றிய ஆலால சுந்தரன் எவ்வளவு அழகாக பாடுகின்றான் இவன் இங்கேயே இருந்தால் நிறைய பாடுவானோ மாட்டானோ இவன் நிறைய பாட வேண்டும் இவன் பாட்டினை நாம் நிறைய கேட்க வேண்டும் என்ன வழி இறைவன் யோசித்தால் அவன் திருவிளையாடலுக்கு அளவுதான் உண்டோ ஆலால சுந்தரன் திருக்கயிலாயிலே திருத்தொண்டு செய்து கொண்டு வருகிறார் அங்கே இப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய புஷ்பங்கள் பறித்து வருவான் இறைவனுடைய பூஜைக்கு புஷ்பங்கள் வந்து கூடை கூடையாக மூட்டை மூட்டையாக குவியும் நீலோத்பலம் என்று ஒரு புஷ்பம் கமலம் என்று ஒரு புஷ்பம் நீலோத்பலம் தாமரையை போன்றது வெண்மையாக இருக்கும் கமலம் தாமரையே பிங்க் கலர் ஒரு விதமான ஆரஞ்சும் வெளுப்பும் நீலமும் இணைந்த கலர் இது தாமரை கலர் இந்த புஷ்பங்கள் ஏராளமாக கொண்டு வருவார் கௌரி நினைத்தாளா இவ்வளவு அழகான புஷ்பங்களை மாலையாக தொடுத்து இறைவனுக்கு போட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்தாள் அந்த நீலோத்பல புஷ்பத்தை கையில் எடுக்கின்றாள் ஒரு கையினாலே மற்றொரு கையினாலே அந்த கமலத்தை தாமரையை எடுக்கிறாள் இரண்டு கையிலையும் வைத்துக் கொண்டு பார்க்கின்றாள் பர்வதவர்த்தினியான அம்பிகை பராபட்டாரிகை ஒரு கையில நீலோத்பலம் ஒரு கையில தாமரப்பூ இங்கே பர்வதவர்த்தினி அம்மையாருடைய திருக்கரத்திலே அந்த நீலோத்பல புஷ்பமும் அந்த தாமரை புஷ்பத்தையும் நீங்கள் காணலாம் கும்பாபிஷேகம் முடிந்து நீலோத்பலத்தை பார்க்கிறாள் கமலத்தை பார்க்கின்றாள் இந்த கமலம் இருக்கிறதே நீலோத்பலத்தை பார்த்து சிரித்ததா இந்த தாமரைப்பூ கமலம் நீலோத்பலத்தை பார்த்து சிரித்தது கமலம் நீலத்தை பார்த்து சிரித்தது கமலா நீலாவை பார்த்து சிரிச்சா ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை பார்த்து சிரிச்சா அது என்னமோ அங்க உள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை கேட்கும் என்ன அங்க என்னோ நிந்தை அர்த்தம் அம்பிகை பார்த்தாள் கமலமே என்று கீழே போட்டாள் அங்கே ஒரு பெண் தோன்றினாள் நீலோத்பலத்தை நீலா என்று கீழே போட்டாள் அங்கு ஒரு பெண் தோன்றினாள் எல்லோரையும் படைக்கும் அந்த இறைவுக்கு இரண்டு பெண்களை படைப்பதா கஷ்டம் கமலத்தில் தோன்றியவளே உனக்கு கமலினி என்று பெயரிடுகிறேன் நீ அவளை நிந்தை செய்து சிரித்தாய் ஆனால் அவள் உன்னை நிந்திக்கவில்லை அவளை அனிந்திதை என்று பெயர் வைக்கின்றேன் உனக்கு பெயர் கமலினி உனக்கு பெயர் அனிந்திதை இன்று முதல் ஆலால சுந்தரன் கொண்டு வரும் அத்தனை மலர்களையும் மாலைகளாக தொடுத்து கொடுத்து இறைவனுக்கு சேவை செய்வதே உங்கள் கடமையாகும் என்று அருள் பாலித்தாளாம் உமையவள் இப்படி ஆலால சுந்தரனும் அனிந்திதை கமலியுடன் இணைந்து அந்த நந்தவனத்திலே இருக்கும் அத்தனை மலர்களையும் பறித்துக் கொண்டு வருவார்கள் இப்படி வருகின்ற பொழுது இறைவன் நினைத்தான்
அன்று பாடினான் ஆலால சுந்தரன். அதன் பிறகு இந்த பயல் பாடுவதே கிடையாது. அவன் குரல் அழகு, என்னை போன்ற அழகன் ஆலால சுந்தரன். ஏன், நான் வேறு அவன் வேறா? இரண்டும் ஒன்றுதான். இருந்தாலும் அழகாக பாடுகிறான், அழகாக இருக்கின்றான். இவனிடத்திலே நிறைய பாட்டு கேட்க வேண்டும். இவனிடத்திலே பாட்டு கேட்க வேண்டும் என்றால் இவன் பாட வேண்டும். இவன் பாட வேண்டும் என்றால் இவன் ஏதாவது பட வேண்டும். பட்டாலே தனக்கு தெரியும், பட்டாத்தான் பாட்டு வரும் என்று நினைத்தானோ இல்லையோ, இவன் நினைப்பு அருளாக ஆலால சுந்தரன் மீது விழுந்தது. விழுந்த அடுத்த கணம் மலர் பறிப்பதை நிறுத்தி அனிந்திதை கமலினியை இருவரையும் நோக்கினான் ஆலால சுந்தரன். திடீரென்று ஆலால சுந்தரன் தங்களை நோக்கி பார்ப்பதை பார்த்த அனிந்ததை கமலினி வெட்கப்பட்டு தலைகுனிந்தார்கள். காதல் உருவெடுத்தது. கைலாயத்திலையும் காதல் நந்தவனத்தில்தான் உருவாகிறது. மலர் உள்ள இடத்துலதான் காதல் மலர்கிறது, மறுமலர்ச்சி. இது அனுபவம் இல்லை, சந்தேகப்படாதீங்க. அப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து காதல் நோக்குடன் இருக்கின்ற இந்த நேரத்திலே பூஜைக்கு நேரமாகியது, மலர் வரவில்லையே என்று இறைவன் துள்ளி எழுந்தார். கௌரி அணிந்திதை எங்கே, கமலினி எங்கே, ஆலால சுந்தரன் எங்கே? பூஜைக்கு நேரமாகியும் இன்னும் மலர்கள் வரவில்லையே, மாலைகள் வரவில்லையே. காரணத்தை புரிந்தான் கயலேந்திரநாதன். ஓடிச் சென்று எதிரே நின்றான். ஆலால சுந்தரா, கமலினி, அணிந்திதை, மூவரும் அப்படியே உடல் வியவிற்க துடித்தார்கள். இறைவன் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார்கள். ஆலால சுந்தரா, பூஜைக்கு மலர் கொண்டுவதற்கு ஏன் இவ்வளவு நேரம்? ஐயனே, அறியாமையினால் சற்று நேரம் இவ்விருவரையும் பார்த்தேன். அணிந்திதை, கமலினி, ஆலால சுந்தரன் தான் பார்த்தாலும் நீங்களே தாமதப்படுத்தினீர்கள். இறைவா, ஆலால சுந்தரன் அவருடைய அழகு எங்களை பார்க்கும்படியாக செய்துவிட்டது. இத்தனை காலமாக இந்த நந்தவனத்திலே இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. ஐயரே, யாருட்ட சாபமோ, யாருடைய வினையோ, அவரும் எங்களை பார்த்தார், நாங்களும் அவரை பார்த்தோம். அந்த நேரத்திலே சற்று நேரம் மறந்துவிட்டோம், எங்கள் கடமையை மறந்துவிட்டோம். புரிந்து கொண்டீர்களா? இறை வழிபாடு செய்யும் பொழுது காதல் கீதல் குறுக்கே வந்தால் அங்கே இறை வழிபாட்டுக்கு தடை வரும் என்று கூறுகிறேன், கேளுங்கள். பெற்ற தாய் வந்தாலும் ஆலயம் நோக்கி செல்லுகின்றவன் நேராக செல்ல வேண்டும். தெய்வ வழிபாட்டின் பொழுது பெற்ற தாயே எதிர்கொண்டு அழைத்தாலும் அம்மையே ஆலயம் செல்லுகிறேன், தடுக்காதீர்கள் என்று கூறிவிட்டு வர வேண்டும். இறை வழிபாட்டை கெடுப்பதே காதல் தான். ஆண்டவனை நோக்கி செல்லுகின்ற பக்தர்களை கெடுப்பதே காதல் தான். திருக்கயிலாயம் பரிசுத்தமானது. இங்கே காமத்திற்கும் காமனை அழித்த இடம் இது. காமனாகிய மன்மதனாகிய காமனை அழித்த இடம். காமத்திற்கு இங்கே இடமில்லை, காதலுக்கும் இங்கே இடமில்லை. தூய்மையான பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் தான் இங்கு இடம். இருப்பினும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கினால் விரும்பிவிட்ட காரணத்தினால் பூலோகத்திற்கு சென்று பிறந்து விடுங்கள். அங்கே திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துங்கள். ஓடிப்போய் விழுந்தார்கள் மூவரும். ஆலால சுந்தரன் திருவடியினை பற்றி கொண்டார். ஐயரே, இது என்ன ஐயா நியாயம்? எம்பெருமானே, நானே தோன்றினேனா? இல்லையே, உம் அருளினாலே நான் தோற்றுவிக்கப்பட்டவன்.
உடல் பொருள் ஆவி அனைத்தும் உன் திருவடிகளிலே சரணமாக அடைந்தவன். ஐயரே, நீ இன்றி ஓரணுவும் அசையாது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டவன். இத்தனை காலம் பெண்களை ஏறெடுத்து பாராமல் இருந்த நான் ஐயா இன்று மட்டும் ஏறையா பார்த்தேன். பார்த்தது என் குற்றமா? பார்த்தது இவர்கள் குற்றமா? எப்பெருமானே, என்னை பார்க்கும்படியாக செய்ததே நீதான் ஐயா. என்னை படைத்த நீ, என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நீதான் காரணம். இங்கு என்னை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கிறாய். ஆண்டவனே, கூறுகிறேன் கேள், நான் குற்றமற்றவன். அப்படி ஒருவேளை இது குற்றமாக இருப்பின், இந்த குற்றத்திற்கு கூற்றுவனே நீதான். இவ்வளவு நாள் தோன்றாத இந்த எண்ணம் இன்று மட்டும் எப்படியா தோன்றும்? உன் அசைவின்றி ஒரு காரியம் இவ்வுலகில் நடவாதென்றால் இந்த அசைவுக்கும் நீதானே காரணம். ஐயனே, இப்படி பூவுலகிற்கு போக வேண்டும் என்று சபித்து விட்டாயே. பிறக்கும் பொழுதே என்னை பூவுலகிலே படைத்திருந்தால் இவ்வளவு வேதனை பட்டிருக்க மாட்டேன் ஐயா. உலகத்திலே பிறந்தவன் அத்தனை பேரும் சிவபதம் வேண்டும், திருக்கையிலாய பதவி வேண்டும் என்று தவம் கிடக்கிறார்கள். உன்னுடைய அருள் வேண்டும் என்று யோகிகள் எல்லாம் தவம் கிடக்கிறார்கள். உன் திருவடியிலே இரண்டரை கலக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் கதறுகிறார்கள், அழுகிறார்கள், வழியத்தை என்று தேடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிவபதத்திலே தோன்றிய என்னையும் இவர்களையும் பூவுலகிற்கு போ என்று கூறுகிறீர்களே, என்ன ஐயா நியாயம்? எப்பெருமானே, நீ கூறிய வார்த்தையினையே மீண்டும் உனக்கு ஒரு முறை கூறி நினைவுபடுத்துகிறேன். எப்பெருமானே, உன் தரிசனம் பெற்றவர்களுக்கு நரகமாகிய பூலோகம் கிடையாது என்று அடிக்கடி நீ கூறுவாயே. கேவலம் உன் தரிசனம் ஒரு கண நேரம் கிடைத்தவனுக்கே நரகம் போன்ற பூவுலகம் கிடையாது என்றால் எந்த நேரமும் உன்னாலேயே தோற்றுவிக்கப்பட்டு உன்னுடைய திருச்சின்னதியிலேயே தொண்டு செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மட்டும் பூவுலகு போக வேண்டும் என்று விதியா? இறைவனே, என்ன நியாயம்? எங்களை பிரம்மதேவன், நான்முகன், வேதநாயகன், சதுர்முக பிரம்மா, சரஸ்வதியின் நாதன் படைத்திருந்தால் சரி என்று ஒத்துக்கொண்டிருப்போம். படைத்தல் தொழில் செய்கின்ற அந்த பிரம்மதேவனால் நாங்கள் படைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வமான நீயே எங்களை படைத்து நீயே எங்களை விரட்டுவதா? தொட்டிலையும் கிள்ளி விட்டு குழந்தைக்கும் தாளாட்டு பாடுவது போல் செய்வது நியாயமா? இறைவனே, இது என்ன நியாயம்? இப்படியெல்லாம் ஆலால சுந்தரன் பேச வேண்டும் என்று இறைவனுக்கு ஆசை. ஆலால சுந்தரா, என்ன கோபம் ஐயா உனக்கு என் மீது? சுந்தரா, நீ கோபப்பட்டாலும் அழகாகத்தான் இருக்கிறாய் என்றான் இறைவன். உமையவள் கூறினாள் எப்பெருமானை பார்த்து, ஐயரே, நீ கோபமடைந்தாலும் அழகாகத்தான் இருக்கிறேன். அதே வார்த்தையை எப்பெருமான் ஆலால சுந்தரனை பார்த்து, ஆலால சுந்தரா, இப்படி நீ என்னுடன் வாதாடுகிறாயே, என்னுடன் சண்டையிடுகிறாயே, என்னையே எதிர்த்து பேசுகிறாயே, இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கிறது. இந்த அழகை நான் நிறைய ரசிக்க வேண்டும். அதற்காகவே எம் திருவுளம் பற்றி உன்னை பூவுலகிற்கு அனுப்புகிறேன். சாபம் கொடுத்து அனுப்பவில்லையடா நான். இது போன்று நீ அடிக்கடி கோபிக்க வேண்டும், இது போன்று நீ அடிக்கடி என்னுடன் சண்டையிட வேண்டும். அது மட்டுமல்ல, அன்று நீ ஆலால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் என்று பாடினாயே, இது போன்று ஏராளமாக நீ பாட வேண்டும். உன் பாட்டை நான் கேட்க வேண்டும். இந்த ஆர்வம் பற்றியே இத்திருவிளையாடல் புரிந்தோம். ஐயனே, ஐயா, நான் என்ன பாக்கியம் செய்தேன் ஐயா? இத்தனை 33 கோடி தேவர்கள் இருக்கும் பொழுது, 33 கோடி தேவதைகள் இருக்கும் பொழுது, கந்தன் ஒருபுறம், கணபதி ஒருபுறம், வீரபத்ரன் ஒருபுறம், இப்படி உன் மக்கள் இருக்கும் பொழுது இவர்களுடன் விளையாடுவதை விட்டுவிட்டு தேவரீர் என்னுடன் விளையாட வேண்டும், என்னுடன் சண்டை போட வேண்டும் என்றெல்லாம் விரும்பி இவ்வேளைக்கு இப்படி ஒரு அருள் புரிந்திருக்கிறீர்களே, என்னே கருணை. ஐயா, பூவுலகத்தை செல்லுகிறேன். உம் ஆணையை சிறமேற்கொண்டு பூவுலகிலே போய் நான் பிறக்கிறேன். ஐயரே,
நான் எங்கு பிறப்பேன் என்பது எனக்கு தெரியாது. யார் வயிற்றிலே போய் நான் பிறப்பேன் என்று எனக்கு தெரியாது. எந்த ஊரிலே போய் நான் பிறப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஐயனே, நான் புறப்படுவதற்கு முன்னால் தேவரீரிடத்திலே ஒரு வரம் கேட்கின்றேன். அருள் கூர்ந்து தயை புரிய வேண்டும். வாரி அழைத்துக் கொண்டார் அம்மாலால சுந்தரனை எம்பெருமான் சிவன். ஆலால சுந்தரா, கேள். நீ எப்பொழுது கேட்டாலும் தரக்கூடிய விதியடா எனக்கு. என்ன வேண்டும்? ஐயனே, நான் பூவலகில் பிறக்கின்றேன். உன் ஆணை சிறமேற்கொண்டு தேவரீர் திருவுளம் கொண்டு என்னை அங்கும் இங்கும் மாட்ட விழியாமல் என்னை தடுத்தாட்கொண்டு அருள் புரிய வேண்டும். ஐயனே, உன்னை நான் அழைத்தால் நீ என் முன்னால் வந்து நிற்க வேண்டும். சிவமே என்று கத்தினார் என் அருகிலே வந்து, ஏனடா சுந்தரா என்று நீ என் தோல் மீது தோல் போட்டு நண்பனுக்கு நண்பா, அன்னைக்கு அன்னையாய், தந்தைக்கு தந்தையாய், தோழனுக்கு தோழனாய், தெய்வத்துக்கு தெய்வமாய், குழந்தைக்கு குழந்தையாய், அன்னையாய், தந்தையாய், தோழனாய், தெய்வமாய், குழந்தையாய், யாவுமாய் என் முன் வந்து நின்று இவ்வேளையை தடுத்தாட்கொள்ள வேண்டும் எம்பெருமானே. அப்படி ஒரு வரம் கொடுப்பதானால் இவ்வேளை புறப்படுகிறேன். ஆலால சுந்தரா, இப்படி ஒரு வரம் உன்னை கேட்க வைத்ததும் யாமே, புறப்படுக என்றார். புறப்பட்டாரும் ஆலால சுந்தரன். எங்கு போய் பிறந்தான் நாளை பார்ப்போம். மங்களம் பாடுவதற்கு முன்னால் பெரும்புலிப்பாதர் என்று அழைக்க பெறும் வியாக்கிரபாத மாமுனிவருடைய மகனாக விளங்கக்கூடிய உபமன்யு மாமுனிவர் திருக்கயிலாய மலையின் அடித்தளத்திலே மற்ற முனிவர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்குங்கால் பூவுலகிலிருந்து திருக்கயிலாயம் நோக்கி செல்லுகின்ற ஜோதியொன்றினை கண்ட மாமுனிவர்கள் அனைவரும் உபமன்யு மாமுனிவர்களுடைய திருவடிகளை வணங்கி புறப்படுகின்ற செல்லுகின்ற இந்த ஜோதிக்கு உரித்தானவர் யார் என்று கேட்க, பூவுலகிலே பிறந்த ஆலால சுந்தரர் இறைவன் திருவருட்கருணையினால் தன் பணிகளை செவ்வனே புவியில் முடித்து திருக்கயிலாயம் நோக்கி அவர் திரும்பி வருகின்றார் என்று சொல்ல, மாமுனிவர்கள் அனைவரும் அந்த ஆலால சுந்தரன் பூவுலகிலே அவதாரம் செய்த சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப, உபமன்யு மாமுனிவர் ஆலால சுந்தரன் புவியில் அவதரித்த திருக்காதையினை எடுத்து உரைக்க முற்படுவார். இப்படி கூறுங்கால் திருக்கயிலாயத்திலே எம்பெருமான் இறைவன் கைலயங்கிரிநாதன் சங்கரன் ஜடாதரன் பார்வதி பிரியனார பரமேஸ்வரன் ஒரு நாள் அழகே உருவெடுத்து அமர்த்திருக்குங்கால் கௌரியானவள் எம்பெருமானுடைய அழகிலே மயங்கி நிற்பாள். பரமேஸ்வரன் தன்னுடைய அழகை தானே காண வேண்டும் என்று கௌரியினால் தூண்டப்பட்ட காரணத்தால் எதிரே அமைந்திருந்த பளிங்கு கல்லிலே தன் உருவத்தை பார்க்க தன்னுடைய பிரதிபிம்பம் தெரிந்தும் இவ்வளவு அழகான பிம்பம் தெரிகிறதே என்று சுந்தரா வருக என்று அழைக்க, இவருடைய பிரதிபிம்பமே உரு பெற்று வெளியிலே வர அந்த நேரத்தில் தான் மந்திரகிரியை மலையாக வைத்து வாசுகி என்னும் சர்ப்பத்தை கயிறாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆலகால விஷம் தோன்ற இந்த சுந்தரனை அனுப்பி அவ்விஷத்தனை கொணரும்படியாக செய்து இறைவன் உட்கொள்ளும் தருணத்தில் உமையவள் அவன் கழுத்திலே பிடிக்க அந்த விஷமானது அவனுடைய கண்டத்திலேயே தங்கிய காரணத்தால் எம்பெருமானுக்கு நீலகண்டன் என்னும்படியான திருநாமம் அன்று முதல் ஏற்பட சுந்தரன் வேறு பரமேஸ்வரன் வேறு என்று இல்லாமல் இருவரும் ஒருமித்த உருவினை வைத்திருக்கும் பொழுது கௌரிக்கு யார் பரமேஸ்வரன் யார் பிரதிபிம்பமான சுந்தரன் என்று அடையாளம் தெரியாது போய்விடுமோ என்று எண்ணிய இறைவன் ஆலகால விஷத்தை உண்டு தன் கண்டத்தை நீளமாக்கிக் கொண்டு அடையாளம் காட்டி கொடுப்பார். அவ்வண்ணம் இருக்கின்றால் இந்த சுந்தரன் ஆலகால விஷத்தை கொண்டு வந்த காரணத்தால் இவனுக்கு ஆலால சுந்தரன் என்று இறைவனே பெயரிடுவார். அன்று முதல் திருக்கயிலாயத்திலே ஆலால சுந்தரன் சிவ கைங்கரியத்திலே ஈடுபட்டவனாக இருக்கும் இத்தருணத்திலே பர்வத வர்த்தினியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரி
ஒரு கையில் நீலோத்பல புஷ்பத்தையும் மறுகையில் கமல புஷ்பத்தையும் நீலோத்பலத்தையும் தாமரத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டினாலே இரண்டு பெண்களை உருவாக்கினாள். கமலத்திலிருந்து தோன்றியவளுக்கு கமலினி என்று பெயரும் அவளால் நிந்தை செய்யப்பட்டவளாக விளங்கக்கூடிய நீலாவை நீலோத்பலத்தில் தோன்றியவளை அனிந்திதை என்று அழைத்தாள். இப்படி அனிந்திதையும் கமலினியும் ஆலால சுந்தரனுடன் இணைந்து நந்தவரத்திலே மலர்களை பறிப்பதும் அவ்வப்பொழுது மாலைகள் தொடுப்பதும் இறைவனுடைய திருவடி பூஜைகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருக்குங்கார். எம்பெருமாருடைய திருவுளம் பற்றி ஆலால சுந்தரனும் அனிந்திதை கமலினியும் ஒருவரை ஒருவர் கண்டு காதலுற்றனர். காமத்தை அழித்த இடத்திலே காமத்திற்கு இடமில்லை, ஆகையால் நீங்கள் பூவுலகிலே சென்று பிறந்து ஒருவரை ஒருவர் மனம் புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையினை அமைத்து முடித்துக் கொண்டு பின் நம்பால் வருக என்று சொல்ல வேதனையுற்ற ஆலால சுந்தரன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, ஐயனே, இவ்வுலத்திலே காதல் என்னும்படியான எண்ணத்தை தூண்டியவனே நீதானே, அப்படி இருக்குங்கால் உன் திருவடியினை விட்டு என்னை திருக்கையிலாயம் விட்டு பூவிலைகளே பிறக்க சொல்லுகிறாயே, அப்படி இருக்குமானால் உன் ஆணையிலே கீழ்ப்படிய நான் சித்தமாக காத்திருப்பேன். இருப்பினும் ஐயனே, பூவிலைகளே பிறந்தால் எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன தெரியுமா? உன்னை நான் எப்பொழுது அழைத்தால் என் முன்னே வந்து நிற்க வேண்டும், நான் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவேளை சம்சாரமாகிய கடலிலே நான் மாட்டிக்கொள்ளுவேன், ஆனால் ஐயனே, அத்தருணம் தேவரீர் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வினர அங்வண்ணமே ஆகுக என்று இறைவன் அவனுக்கு அருள் பாலித்தான். அப்பேற்பட்ட ஆலால சுந்தரன் தான் புவியிலே வந்து பிறக்கப் போகிறார் என்று முன்கதை சுருக்கம். திருவாரூர் என்னும்படியான திருத்தலம், கமலாலயம் என்று இதற்கு மற்றொரு பெயர். ஆரூரில் பிறக்க முக்தி என்று தமிழ் பேசுகிறது தமிழ் மலைகள் எல்லாம். வேதங்கள் கூறுகின்றன, ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி. எல்லாரும் சொல்லுவார்கள் ஸ்மரணாத் அருணாச்சலம் என்று, அது தவறாகத்தான் இருக்க வேண்டும் விபக்தி பிரகாரம். காரணம், ஜனநாத் கமலாலயே அப்படி பார்க்கும் பொழுது ஸ்மரணாத் அருணாச்சலே என்றுதான் இருக்க வேண்டும். அப்படி ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அருணையை நினைத்தாலே முக்தி. அதற்கு என்ன அவ்வளவு பெருமையா என்றால், திருவருளை திருவண்ணாமலை அருணாச்சல கேத்திரம் பஞ்சபூத லிங்க அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த திருத்தலம் அக்னி லிங்கத்திற்கு அதிகாரமாக விளங்குகிறது. அக்னி எதையும் சுத்தப்படுத்தும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு மகனாக பிறந்த ரகுநந்தனனை ஜானகி புத்திரி ஜானகியானவள் மனம் புரிந்து கொண்டு இலங்கையிலே இலங்கேஸ்வரனால் கவரப்பட்டு எடுத்து சென்று பிறகு ராமன் வானர சைன்யத்துடன் சேதுபந்தனம் நடத்தி இலங்கேஸ்வரனை வென்று ஜானகி உத்தமி அவளை காட்டிலும் உத்தமி உண்டோ? பதிவிரதைகள் ஐந்து பேர்களை கூறுவார்கள், அவர்களிலே முக்கியமாக சீதாதேவி விளங்குவாள். அப்பேற்பட்டவர்களிடத்தே ஒருவேளை அசுத்தம் இருக்கும் என்று உலகத்தார் நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி பரமசுத்தமான அவளையே அக்னியில் நுழைந்து வா என்று இறைவன் கூறினான் அல்லவா. என்ன, இவள் சுத்தமானவள் என்று தெரிவதற்காக மட்டுமல்ல அக்னி நினைத்தானா, அம்மையே, எம்மிடத்தில் நீ வருவதால் நான் இன்னும் சுத்தமடைவேன் என்று எண்ணினானாம் அக்னி தேவன். அப்படி மகா பாதிவர்த்திகள் எல்லாம் தபோக்னி என்று சொல்ல முடியாத தபசினாலே உண்டாக்கப்பட்ட இந்த அக்னி தேவன் அவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த லிங்கம் அக்னி எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறது. மனிதனுடைய உடலிலே ஜடரம் என்னும்படியான உதரம் வயிறு இருக்கிறது. சில பேர் சொல்றான் பாருங்க சார், என் வயிறு எரியுதுங்க, யார பார்த்தோ தெரியாது. ஆக எரிச்சலுக்கு அதிகாரம் அக்னிக்குத்தான். என் உள்ளவெல்லாம் பத்தி கிண்டு எரியுதுங்க, அப்ப அக்னி தான். அப்போ பத்தினா தான் எரியுமே தவிர பற்றா விட்டா எரியாது.
பற்றி கிண்டு எறியுதுங்க. ஆக இறைவனுடைய திருவடிகளை பற்றினால்தான் நீ செய்த வினைகள் எல்லாம் எரியும். அப்படி எரிக்கின்ற தன்மை உள்ள அருணாச்சலேஸ்வரன் அக்னி வடிவமாக இருப்பதால் அவனை நினைத்தாலே நம் பாபங்கள் அனைத்தும் சாம்பலாக தவிடுபொடியாக ஆகி எவ்வூரிலே எந்த நிலையிலே எந்நேரத்தில் இறந்தாலும் சிவபதம் நிச்சயம் என்று சிவபுராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்படி அருணை, அதன் பின் காசி, முன்பாக கமலாலயம். இதற்கு ஆரூர் என்று பெயர். ஆரூரில் பிறக்க முக்தி, ஆரூரில் பிறந்தால் முக்தி. எல்லோராலும் ஆரூரில் பிறக்க முடியுமோ? என்னங்க குருஜி, நான் ஆரூர்ல பிறக்கலைங்க, இப்ப மறுபடியும் பிறக்கணுமானா? ஒரு முறை இறந்து மீண்டும் ஆரூரில் பிறக்க வழி உண்டா என்று கேட்கலாம். அது எப்படி வழி கிடைக்கும்? பிறந்தாலும் பிறக்கலாம், வினை பயன் விதி என்ன செய்யுமோ? நம்மால் ஆவது ஒன்றுமில்லையே. சரி, அதுதான் முடியல, காசியில் இறக்க முக்தி, அங்கு போய் பிராணனை விடுறாங்க என்று சொன்னாலும் எல்லோருக்கும் காசியில பிராணனை விட்டுவிட முடியுமா? நான் பொய் சொல்லல, உண்மையா நடந்த சம்பவம். குருநாதனுடைய ஆராதனை விழா சென்னையிலே ஒவ்வொரு திருவாதிரை பௌர்ணமியும் விமரிசையாக நடப்பது வழக்கம். மலேயா நாட்டிலிருந்து அநேக பக்தர்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்விழா நடப்பதற்கும் நீங்கள் பேரு துணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமசுவாமி ஐயர், ராமசுவாமி ஐயர் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், பார்த்திருப்பது செத்த கருப்பாக இருப்பார். அவர்தான் சமையல்கட்டுக்கு அதிகாரம், பெருஞ்சமயக்காரர். காசே வாங்க மாட்டார், கொடுத்ததை திருப்தி அடைவார் பிரசாதம் என்று எண்ணி. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆராதனை முடிந்ததும், குருஜி எனக்கு இப்பொழுது 84 வயது ஆகிறது, அடுத்த ஆண்டு ஆராதனைக்கு வந்து என்னால் சமைக்க முடியாது, என்னை மன்னிக்க வேண்டும். அடிக்கடி உங்கள் சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன், காசியில் இறக்க முக்தி என்று கூறுகிறீர்கள். நான் காசிக்கு என் மனையாளையும் அழைத்துக் கொண்டு காசியிலே சென்று தங்கி அங்கேயே என் உயிரை விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன், குருஜி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார், விரும்பினார். சரி, உங்கள் எண்ணம் அப்படி இருக்குமாயில் காசியில் இறக்க முக்தி, இறைவன் திருவருட்கருணை இருக்குமானால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தேன். புறப்படும் பொழுது என்னிடத்திலே கவலையுடன் வந்தார். குருஜி, பிறந்தது முதல் அநேக கஷ்டங்களை நான் வாழ்க்கையிலே அனுபவித்து விட்டேன். இருப்பினும் குருநாதனுடைய ஆராதனையில் கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த சமையல் கைங்கரியம் செய்து என் மனமானது பூரிதமடைந்து பூரணமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இருப்பினும் எனக்கு ஒரு குறையோடு செல்கிறேன், இந்த குறையை குருஜி நீக்க வேண்டும் என்று கேட்டார். என்னவென்று உரையுங்கள் என்று கேட்டேன். எனக்கு ஒரு மகள், அவளை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். கல்யாணமாகி 2 ஆண்டுகள் இருந்தான். இவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணத்தினால் இவளிடத்திலே சொல்லிக் கொள்ளாமல் எங்கேயோ போய்விட்டான். எங்கு போனான், எங்கு இருக்கிறான், என்ன என்ற எண்ணமே தெரியாது. இன்னும் அவள் கழுத்திலே தாலி தொங்குகிறது, முகத்திலே மஞ்சள் காணப்படுகிறது, நெற்றியிலே குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். தெரியாமல் ஏதாவது செய்துவிடக் கூடாதே என்று தயக்கமாக இருக்கிறேன். என் மாப்பிள்ள உயிரோடு இருக்கானா இல்லையா தெரியாது, குருஜி தான் சொல்லணும். அப்படி ஒருவேளை உயிரோடு இருந்தா என் மாப்பிள்ள ஒரு நாளாவது என் பொண்ணோட குடித்தனம் பண்ணதை நான் கண்ணால பார்த்துட்டு போகணும்னு ஒரே குறைன்னு சொன்னார். இப்படி 7 ஆண்டுகளும் குருநாதனுடைய சன்னதியிலே நீங்கள் செய்து வந்த தொண்டு வீண் போகாது, உங்கள் எண்ணத்தை குருநாதர் ஈடேற்றி வைக்க யானும் வேண்டிக் கொள்ளுகிறேன், பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவரை காசிக்கு மனையாளுடன் அனுப்பி வைத்தேன். சென்ற 1 மாதத்திற்கெல்லாம் திடீர் என்று மனைவியை அழைத்துக் கொண்டு வந்தார். காசிக்கு சென்றீர்களே, ஏன் வந்து விட்டீர்கள்? குருஜி என்ன சொல்லுவேன், என் மாப்பிள்ளை கடிதம் எழுதியிருக்கிறார், இவ்வளவு நாள் அவன் இருக்கின்றானா போய்விட்டானா என்று ஏங்கி இருந்த எனக்கும், மாப்பிள்ளை திருச்சிராப்பள்ளியிலே என் மனைவியுடன் குடித்தனம் செய்கிறார், தான் திருந்தி வந்து விட்டதாக எனக்கு எழுதியிருக்கிறான், பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கிறேன், அவர்களை பார்த்துவிட்டு உடனே நான் காசிக்கு போய்விடுவேன் என்றார். சென்றார், மனைவியுடன் சென்றார்,
பார்த்தார். பார்த்த உடனே சந்தோஷம், மனைவி அழைத்துக் கொண்டு காசிக்கு சென்றார். இதற்கு மத்தியிலே ஜாதக பிரகாரம் அவருக்கு ஆயுள் முடிந்து விட்டதாக ஜோதிடர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் காசியில் தான் இருக்க வேண்டும் என்று அங்கேயே நின்றார். இந்த நேரத்திலே ஒரு 6 மாதங்கள் அங்கு இருந்திருப்பார். இந்நேரம் பற்றி ஒரு திடீரென்று ஒரு தந்தி வந்தது மகளிடத்திலே. அப்பா, எதற்காக என்னை விட்டு என் மாப்பிள்ளை என்னை விட்டு போனாரோ அந்த எண்ணம் ஈடேறி விட்டது. நான் இப்பொழுது கருவுற்றிருக்கிறேன், பிள்ளை தாட்சியாக இருக்கிறேன். முதல் பிரசவம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டது. ஆகையினால் உங்களால் வர முடியாவிட்டாலும் தயவு செய்து அம்மாவை மட்டுமாவும் அனுப்பினால் எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று எழுதினாள். மனைவியை மட்டும் தனியாக அனுப்புவதற்கு இவருக்கு விருப்பமில்லை. என்ன செய்தார், மனைவியை பார்த்து, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து விட்டு அவளை நான் இங்கு அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன், பிறக்கின்ற குழந்தை காசியிலேயே பிறக்கட்டும் என்று எண்ணி இவர் காசியை விட்டு சென்னை வந்து திருச்சிராமலைக்கு புறப்பட்டார். இவர் எண்ணம் காசியில் இருக்க வேண்டும் என்று. மனைவிக்கு திருச்சிராப்பள்ளியின் பொண்ணோட இருக்கணும், பொண்ணுகிட்ட இறக்கணும்னு ஆசை. மனைவியை காசியிலே விட்டார், இவர் திருச்சிக்கு வந்தார். கொர பிரசவத்துல குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த போதே இறந்து பிறந்தது. அப்பா, குழந்தை இறந்து பிறந்தது என்று சொல்லுவதை கேட்பதற்கு அவர் இல்லை. திருச்சியிலேயே திருவுளம் பற்றி விட்டார். காசிக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினார், அவரால் முடியவில்லை. சென்றும் அந்த விதி அவரை பிடித்து இழுத்து விட்டது. ஆக எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் எண்ணுவது போல் நடந்துவிட்டால் அப்புறம் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாது போய்விடுமே. இப்படித்தான் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்றால் தெய்வத்தை வழிபடுவதை காட்டிலும் அவனை காட்டுகின்ற குரு பெருமானை வழிபட்டு விட்டால் விதியையும் விலக்கி மாற்றி அமைக்கக்கூடிய தகுதி சத்குருநாதன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அப்படி இப்படி தீர்த்தங்களுடைய பெருமைகளை எல்லாம் கூறி வருங்கால் ஆரூரை பற்றி கூறி வந்தோம். இந்த ஆரூர் எப்பேற்பட்ட கேத்திரம், கபலாலயம், பிறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய திருத்தலம். இந்த தலத்தில்தான் மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்து கொண்டு வந்திருந்தார். தலபுராணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து விட்டு பிறகு ஆலால சுந்தரர் எப்படி வந்து பிறந்தார் என்று பார்ப்போம். மனுநீதி சோழன் ஆண்டு கொண்டு வருகிறான் சோழ மண்டலத்தை. திருவாரூரில் தலைமையாக தலைநகராக வைத்துக் கொண்டு ஆண்டு கொண்டு வருகிறார். இவருக்கு ஒரே மகன். நாட்டில் உள்ள மக்களை செவ்வரே பாதுகாத்து வருகிறார். நீதி வழுவாமல் ஆண்டு வருகிறார். நேர்மை தவறாமல் ஆட்சி புரிகின்றார். மக்களுக்கு மன்னனை பார்க்கும் பொழுது மகேசனையே பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு. அப்படி மக்களிடத்திலே மக்களாக இவன் பழகி வருகிறார். ஒருவேளை மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அரண்மனை நோக்கி அரசனிடத்திலே வந்து அவர்கள் புராது செய்யலாம். சாதாரணமாக கோர்ட்டுக்கு இப்பொழுது நாம போகணுமானா 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளதான் அப்ளிகேஷன் போடணும். வேந்தன் நினைத்தார், என் நாட்டு மக்கள் எந்த நேரத்திலும் என்னை நோக்கி வரலாம் என்று எண்ணி அரண்மனையின் வாயிலே ஒரு பெரிய மணியை கட்டினான், ஆராய்ச்சி மணி என்று. யாருக்காவது ஏதாவது துக்கமோ குறையோ ஏற்பட்டால் அவர்கள் அந்த மணியை வந்து அடித்தால் நடு இரவாக இருப்பினும் வேந்தன் எழுந்து வந்து அந்த மணியடித்தவருடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய முற்படுவார். இப்படி நீதி தவறாமல் ஆண்டு வந்ததனாலும் மனு சுவயம்பவ மனு, அவர்தான் நீதி சாஸ்திரங்களை எழுதி கொடுத்தவர். மனுவால் எழுதப்பட்ட நீதி சாஸ்திரத்திற்கு ஏற்ப தன் வாழ்வினையும் அமைத்துக் கொண்டு நாட்டினை செவ்வரே ஆண்டு கொண்டு வந்த ஒரே காரணத்தால் இவன் வெறும் சோழனாக இல்லாமல் மனுநீதி சோழன் என்ற புகழ் பெறுவார். ஒரு நாள் இவனுடைய மகன் 6 குதிரைகள் பூட்டிய தேரிலே ஏறிக்கொண்டு வீதிவலம் வந்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு அவசரமாக செல்ல வேண்டும். வேகமாக வந்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுதுதான் நடுத்தருவிலே ஓரமாக ஒரு பெரும் பசு, அந்த பசு கன்று போட்டிருக்கிறது. பிறந்த கன்றுவினை தடவி தடவி நாக்கினால் நக்கி நக்கி
அந்த கன்று எழுந்து நிற்கிறது. ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த கன்று துள்ளி துள்ளி ஆடும். அப்படி துள்ளி ஆடிக்கொண்டிருக்கின்ற இளங்கன்று நடுத்தருவிலே விளையாடி கொண்டிருக்க மனுநீதி சோழனுடைய திருக்குமரன் சக்கரவர்த்தி மகன் இளவரசன் எவ்வளவோ ஜாக்கிரதையாக அந்த லகானை பிடித்து இழுத்தும் குதிரைகளுடைய வேகம் ரகத்துடைய வேகம் கட்டுக்கிடங்காமல் போன காரணத்தால் அப்பொழுதுதான் பிறந்த அந்த இளங்கன்றின் மேல் ரதம் ஏறி அந்த கன்று அந்த நேரத்திலேயே உயிர் நீத்தது. வருத்தப்பட்டான் இளவரசன், துக்கப்பட்டான், கவலைப்பட்டான். பசுங்கன்று இவனாக கொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. இல்லை, இவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த வேகத்தை இவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அறியாமல் செய்த பிழை, கேவலம் அறியாமல் செய்த ஒரு பிழையினால் பசுங்கன்று இறந்து விட்டதே என்று துடிக்கின்றான் இளவரசன். ஆனால் இப்பொழுதோ பசுவையே கொன்று தின்கிறார்கள். பீஃப், ஹவ் யூ டேக்கன் யுவர் பீஃப். இவனுகள்லாம் உருப்படுவனுகளோ என்னமோ தெரியாது. சைவம் 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 என்று வாயிலே சொன்னால் போதாதையா, வயிற்றிலேயும் சைவம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சைவம். சில பேர் இடத்திலே கூறுவார்கள், குருஜி ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வரும்பொழுது இதை வலியுறுத்தி கூறுகிறீர்கள், நீங்கள் வர்ற போது நாங்கள் சைவமாகத்தான் இருக்கிறோம். ஐயோ என்ன ஐயா பிரயோஜனம்? அப்ப ஆளை ஏமாத்துறீங்கள, உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். இன்னும் சில பேர், குருஜி எனக்கு சைவமாக இருக்கத்தான் மிச்சம் விருப்பம், இருப்பினும் நான் தொழில் செய்கின்றேன், அவ்வப்பொழுது வெளிநாடுகள் செல்ல வேண்டி இருக்கிறது, மற்றவர்களுடன் பழக வேண்டி இருக்கிறது, அவர்கள் வலிய வலிய வலுக்கட்டாயமாக மாமிச உணவு கொடுக்கும் பொழுது ஏற்காமல் இருப்பதற்கு மனம் அவர்களுக்கு கூறுவேன், மனத்தை கட்டுப்படுத்தும் திடம் உனக்கு இருந்தால் எஸ்கிமோ வாழும் வடதுருவம் போனாலும் வெஜிடேரியனாக வாழலாம். நமக்கு நாம் ராஜாகவாக இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய அதிகாரத்தை ராஜாவாக நினைத்து நாம் பணிந்து விடுமானால் ஏமாற்றமே. நமக்குள் ஒரு கட்டுப்பாடு வேண்டும், தீவிரம் வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தீவிரம், உத்தியோகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தீவிரம், வீடு வாசல் சொத்து சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற தீவிரம், ப்ரமோஷன் வாங்க வேண்டும் என்ற தீவிரம், உலகெல்லாம் டூரிஸ்டாக போய் சுத்தி பார்க்க வேண்டும் என்ற தீவிரம், எல்லாவற்றிலும் தீவிரம் இருக்கிறது. ஆண்டவன் அருள் பெறுவதற்கும் தீவிரம் வேண்டாமா? அந்த தீவிரத்திற்கு முதல் படியே முதலிலே உணவிலே நாம் சைவமாக மாற வேண்டும். அதைத்தான் இறைவன் ஏற்பான். புலால் உணவு உண்ணுவதை அவன் ஏற்றதாக சரித்திரமே கிடையாது. கண்ணப்ப நாயனார் கதையை கூறுவீர்கள், அவர் கதை வரும்போது விளக்கப்படுத்துகிறேன். திருவள்ளுவர் கூறுகிறார், கொல்லானை புலானை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகு ஒப்பித்தொழும். நேற்றுக்கு ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, குருஜி நான் சுத்த சைவம். சைவம்னாலே சுத்தம் தானே, அதாவது அவ்வளவு தீவிரம். அப்படியாம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ஆண்டவன் அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும் என்று ஆசீர்வதித்தேன். ஆனாங்க, ஐயோ இந்த பொல்லாத வார்த்தை, அந்த ஆனால் இருக்கிறது, இட்டது பட்டானால் தட்டது வாட்டென்னா தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இட்டது பட்டானால் தட்டது வாட்டென்ன, அதுலயே இருக்க அர்த்தம். இட்டு அது, பட்டு ஆனால், தட்டு அது, வாட்டு என்ன? இந்த ஆனால் இருக்கிறதே குருஜி, எனக்கு இறைவனிடத்திலே அவ்வளவு பற்று. அப்படியா? ஆனால் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் வர்றது, பின்னால பெரிய லட்சம். பெண்கள் எல்லாம் வீட்டுக்காரண்ட வருவாங்க, என்னங்க என்னடி ஒண்ணுமில்ல, அதான் ஆரம்பமே. ஒண்ணுமில்லேன்னு ஆரம்பிச்சா பின்னால பெரிய லெட்ஜர் வருதுன்னு அர்த்தம். இவனை ஒண்ணுமில்லாத பண்றதுக்கு ஒரு லெட்ஜர் வருது. அதுபோல் ஆனால் என்ற சொல் இடையே வருமானால் இவ்வளவு நேரம் சொன்னதற்கு நேர் விரோதம். ஏமா, நீங்க தான் சுத்த சைவம்னு சொன்னீங்களே, ஆனால் என்ன, பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது வேண்டி இருக்குங்க, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அதனால நான் வீட்டுல நான் தான் செய்து கொடுக்கறது, நான் சாப்பிடறது இல்லைங்க. அம்மா,
திருடனுக்கு தண்டனை உண்டு, அவனுக்கு துண போறவனுக்கு தான் தண்டனை ரெண்டு பகுதி. டபுள் பனிஷ்மெண்ட் ஃபார் த பர்சன் ஹூ எஸ்கார்ட் த தீஃப். இன்னொரு பெண், குருஜி நான் எப்பவுமே சைவம் தான், என்ன பண்றது குருஜி, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு பண்றா, நான் செய்ய வேண்டியிருக்கு. செய்யற போது ஒரு டெம்டேஷன் வரும், எப்படி இருக்கு பாக்கமே, தப்பித்தவரி போட்டுன்றியோ தொந்தரவு, இவ்வளவு நாளா நீ விரதம் இருந்தது போச்சு, இல்ல வெறுப்போட செய்ய வச்சுக்கோ, வெறுப்போட உணவு சமைத்து கணவனுக்கு பரிமாறினாலும் பாவம், தலையெழுத்து பண்றேன் பண்றேன் என்ன பண்ணினால், அந்த வெறுப்புடன் சமைத்து கணவனுக்கு போட்டாலும் பாவம், விருப்புடன் சமைத்து போட்டாலும் பாவம். அதுக்கு ஒரே வழி, வீட்டுக்காரனை சரி கட்ட வேண்டியது ஒரு சாமர்த்தியம். பெண்களால் ஆகாதது ஒன்று உண்டோ? ஆவதும் பெண்ணாலே, புருஷன் செய்யும் அக்கிரமங்களை அழிப்பதும் பெண்ணாலே. ஆகையினாலே அவனை எப்படி கீ கொடுத்து சரியாக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியா தெரியும். ஜிலு ஜிலுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் எதிர போய் அப்படி லேசா நின்னாலே, பய நீ சொன்னபடி இல்ல கேப்பனே. சொல்லுகின்ற முறையில, எடுத்து சொல்லுகின்ற முறையில, சொல்ற மாதிரி சொன்னா எவன், உலகத்துல யாருமே கெட்டவன் இல்லையா, அத்தனை பேரும் நல்லவங்க தான். ஏதோ சூழ்நிலையினாலையும் சந்தர்ப்பத்தினாலையும் கெட்டவன் போன்று நமக்கு காணப்படுகிறானே தவிர, உண்மையில் ஆராய்ந்தால் உலகத்தில் பிறந்தோ எல்லோருமே நல்லவர்கள் தான். சொல்லுவது போல் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார். இனிமே வீட்டுல மீனு கேட்டீங்க, நடக்கிறதே வேற, நிச்சயமா நடக்கிறதே வேற, ஒன்னு அனுப்பிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குவான். அது மட்டும் இல்ல, என்னை பத்தி முட்டை கட்டாசியும் எழுதி போட்டுவோம், இந்த சாமியார் எல்லாரையும் கெடுத்துருவாங்க, இந்த சாமியார் அத்தனை பேரையும் கெடுத்துடுறான் அப்படின்பா. அப்படி சொல்லாதீங்க, என்னங்க நீங்க குருஜி கதைக்கு வந்தீங்க, ஆமா அதோ சாமியார் நல்லா பாடுறாமே, ஐயோ பாட்டா என்ன பேச்சுங்க, நீ வாங்க என்கிட்ட மட்டும் முன்னாலேயே சொல்லிடுங்க, குருஜி எங்க வீட்டுக்காரரு நான் சொல்லி ஒரு மாதிரியா கதைக்கு வர சொல்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்புறம், கொஞ்சம் உத்தாசை பண்றேன் உனக்கு, எனக்கு வேற ஒரு ஆசையும் இல்லை, உண்மையான இறையருள் நமக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னால முடிந்த அளவு தெரிந்த அளவு கூறுகிறேன், முயற்சி செய்து உங்களால் பின்பற்ற முடியாதா? முடியும், நீங்கள் அதிலே சூரர்கள் தீரர்கள். கன்றின் மீது ரதத்தினை ஏற்றி துக்கப்படுவார் இளவரசன் மனுநீதி சோழனுடைய மகன், வேதனையோடு அரண்மனைக்கு சென்று விட்டார். அந்தி மயங்குகின்ற நேரம், ஆகாரமும் எடுக்கவில்லை, ஐயோ அறியாமல் ஒரு பசுவை கொன்றுவிட்டேனே, பசுங்கன்றினை கொட்டுவிட்டேனே, கோகத்தி பாபம் என்னை என்ன செய்யுமோ, பாபத்திற்கு அஞ்சிய நாளும் உண்டு இப்புவியிலே, பாவம் செய்வதற்கு பயப்படுவார்கள் மக்கள், இப்பொழுது பயமில்லாமல் பாபம் செய்கின்றார்கள். பசு மாடு இருக்கிறதே, என்னே அதனுடைய சௌலபியம், சாதுவான பிராணி ஒன்று உலகத்திலே ஒன்று என்றால் அது பசுதான், பசு சாதுவான பிராணி என்று முதல் வகுப்பிலே படித்திருக்கிறோம், என் நினைப்பிருக்குமே, அந்த பசுவின் பாலிலே எடுத்துதான் பரமேசனுக்கு அபிஷேகமே செய்வது வழக்கம். அந்த பசுவை கோமாதா எங்கள் குலமாதா என்று வழிபடுவது நம்முடைய சமயத்திலே பெரும் கொள்கை. பசுவை வளம் வந்தாலே எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற நம்முடைய சனாதன மதம்.
அந்த பசுவனுடைய குணம் பிறந்த குழந்தை. சாதாரணமாக இந்த கன்றுக்குட்டி எங்காவது சென்று விட்டா அம்மா அம்மா அம்மானு வாழ சுழட்டிண்டு கண்ணில நீரோட தெரு தெருவா ஓடும் பசு. மனித தாய் கூட அப்படி ஓட மாட்டாள் ஐயா. அந்த பசு தன் கன்றை பிரிந்து விட்டால் அப்படி ஓடும். தன் கண் முன்னாலேயே இறந்திருக்கிறது. என்ன செய்ததாம்? கண்ணிலே நீரை பெருக்கி கதறிக்கொண்டு அம்மா அம்மா என்று கற்றுக்கொண்டு அந்த இறந்த கன்றுக்குட்டியை சுற்றி 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 வருகிறது. இந்த நேரத்திலே அந்த தெருவிலே இருந்த வீட்டில் உள்ளவர்கள் ரெண்டு மூணு பேர் வெளியில் வந்தார். வந்தவர்கள் இறந்து கிடக்கின்ற பசுங்கன்றினை பார்த்தார்கள். அந்த இறந்த கன்றினை சுற்றி சுற்றி இந்த பசுமாடு அழுவதை பார்த்தார்கள். இருவரும் வருத்தப்படுகிறார்கள். ஐயோ யார் செய்த பாவம் ஐயா, தெருவிலே இப்படி கன்றினை இழந்து பசு கதறுகிறது, பாவம். அதுக்கு வாய் இல்லை. இருந்தா மனுநீதி சோழன் கட்டி வச்சுக்கிற ஆராய்ச்சி மணியை போய் அடிச்சு பிராது பண்ணும். வாயில்லா பிராணி கேட்டது பசு. ஒரே ஓட்டம் நாலுகால் பாய்ச்சலை ஓடுகிறதாம் அரண்மனையை நோக்கி. தொங்க அர்த்தராத்திரி இரவு 12 மணி தொங்குகின்றது ஆராய்ச்சி மணி. அந்த ஆராய்ச்சி மணியிலே தொங்கப்படுகின்ற அந்த கயிற்றினை வாயினால் பற்றி இழுக்கிறதாம் அடிக்கின்றதாம். ஒன்றா இரண்டா வேகமாக அடிக்கிறது. நல்ல நித்திரையிலே இருந்த மனுநீதி சோழன் திடீர் என்று எழுந்தான். சத்தம் கேட்டு நட்ட நடு இரவிலே, உச்சி இரவிலே, நடு இரவிலே என் நாட்டிலே யாருக்கு என்ன குறை? இரவு 12 மணி இருக்கும், இப்பொழுது மணி அடிக்கிறது என்று மேல் துண்டை கூட எடுத்து போட்டுக் கொள்ளாமல் ஓடி வருகிறான் மனுநீதி சோழன். அவன் அல்லவா அரசன், அவன் அல்லவா ஆட்சி முடிகின்றவன், அவன் அல்லவா வேந்தன். ஓடி வந்தான். வந்து பார்த்தால் ஆச்சரியம் தாங்கவில்லை. வாயில்லாத பிராணி பசு அந்த மணியை அடித்துக் கொண்டிருக்க கிட்டே சென்றான். பசுவே, கோமாதா, நீ எதற்காக இந்த மணியை அடிக்கிறாய் என்பது எனக்கு விளங்கவில்லை. ஆனால் உனக்கு ஏதோ குறை இருக்க வேண்டும். உன் கண்களிலே நீர் வழிந்து கொண்டிருக்கின்றது. அம்மா சொல்லம்மா, உனக்கு தீங்கு இழைத்தவன் யார், உனக்கு என்ன நேர்ந்தது என்று பசுவினிடத்தில் அதுக்கு பாஷை தெரியாவிட்டாலும் இவன் பேசுகிறான். கரம் குவித்து பசுமாடு எந்த மிருகமும் இந்த நாய் பசு யானை பழக்கத்தினாலே அதற்கு பேச வராதே தவிர நம்முடைய பாஷை விளங்கும். நான் இருக்கும் டாக்டர் சிவலோகநாதனுடைய இல்லத்திலே ரெண்டு நாய்கள் இருக்கின்றன, நன்றியுள்ள பிராணிகள். ஒண்ணுக்கு பேரு ஜாரி, இன்னொன்னுக்கு பேரு பிரவுன். நானும் பிரவுன் பனூன்னு கூப்பிடுறேன், டவுன் பக்கமே வரல. அப்புறம் இந்த என் மகள் சகுந்தலா சொன்ன, குருஜி நீங்க பிரவுன்னு கூப்பிட்டா வராது, இங்க பழக்கம் வந்து மிஸ்டர் பிரவுன்னு கூப்பிடுங்க. இந்த தாய்க்கு நீதி சொல்லவே இந்த அவையனை அவசரம் அவசரமாக கூட்டினோம். நாட்டு மக்களே, நீங்கள் உண்மை விளம்பிகள் என்பது எனக்கு தெரியும். என் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் நீங்கள். தவறு செய்தாலும் தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியாத உயர்ந்த குணம் உங்களிடத்திலே உண்டு. நீதி தளத்திலே இந்த புத்தகத்தின் மீதியாக, இந்த கீதையின் மீதாக ஆணை, நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சத்தியம் என்று சொல்லுகின்ற பழக்கம் இந்த நாட்டிலே கிடையாது. ஏன், உங்கள் வாக்கிலே வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் சத்தியமே. அப்படி உங்களை நான் நம்புகிறேன். இந்த கன்றுவுக்கு இப்பேற்பட்ட ஒரு, இந்த பசுவுக்கு இப்பேற்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த கன்றினை கொன்ற அந்த வஞ்சகன் யார்? அனைவரும் மௌனமாக இருந்தனர். அப்படி என்றால் இங்கே உள்ளவர்கள் யாருமே இதை செய்யவில்லையா? இந்த நகரத்திலே உள்ள அனைவரும் குழுமி இருக்கிறீர்களே. அப்படி என்றால் யார்? வேகமாக ஓடி வருகிறான் இளவரசன். நடுச்சபையிலே கைதி போல் கரம் குவித்து நின்றார். தந்தையே, நீங்கள் தேடுகின்ற குற்றவாளி நானே. நேற்று அந்தி மயங்கும் நேரம் மாலை வேளை ரதத்திலே வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது நான் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த வேகத்தினை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். என் கட்டுக்குள் அந்த குதிரைகள் அடங்கவில்லை. அந்த கன்றின் மீது ரதத்தை ஏற்றி கொன்ற மா பாபி நான் தான். என்ன தண்டனையானாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றான். மன்னவனின் மகன்
அடுத்த வாரிசு இளவரசன். இன்னைக்கு முடியுமா? அதுவும் எங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவனா இருந்தாலே போதும், கொலை செஞ்சா கூட போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து வந்துருவான். அவ்வளவு தர்மம் உயர்ந்த நேரம் இப்போ கலி. தானே குற்றத்தை வந்து ஒத்துக்கொள்ளுகிறான். மன்னவன் மகன் என்று பார்த்தானா? இல்லை. ராஜகுமாரா, கொலைக்கு தண்டனை கொலைதான், இறப்புக்கு தண்டனை இறப்புதான். ஆனால் உன்னை கத்தியால் வெட்டப் போவதில்லை, உன்னை தூக்கிலே தொங்கவிடப் போவதில்லை. எப்படி அந்த கன்று உன்னுடைய ரதத்திலே மாட்டிக்கொண்டு அழுது 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 இறந்ததோ அதுபோலே உன்னை யாம் அழிப்போம். யார் எங்கே? இளவரசன் கைகால்களை கட்டி எந்த இடத்திலே கன்று உயிர் நீத்ததோ அங்கே கொண்டு நடுரோட்டிலே போடுங்கள். அதே ரதத்தை எடுத்துக்கொண்டான் வேந்தன். வெகு வேகமாக வந்தான், மகன் மீது ஏற்றினான். தலை ஒரு புறம், உடல் ஒரு புறம் போய் நசுங்கி நின்றது. ரதத்தை விட்டு இறங்கினான். பசுமாடு பக்கத்திலே நிற்கிறது. சென்றான். அம்மா, தாயே, உயிருக்கு உயிர் உனக்கு காணிக்கை கொடுத்து விட்டேனடி. ஆனாலும் தண்டனை கொடுத்தும் உன் குழந்தையை மீட்டும் மீட்டுக் கொடுக்கும் சக்தி என்னிடத்திலே இல்லை. இவ்வேளையை மன்னித்துவிடு என்று வணங்கினான். திடீரென்று அந்த இறந்த கன்றும் மறைந்தது, பசுவும் மறைந்தது. ஆகாசத்திலே விருஷபாரூடனாக பார்வதி பரமேஸ்வரன், சோழமன்னா, நீ நீதி தவறாதவன் என்பதை நாம் அறிவோம், உலகத்து மக்களும் அறிய வேண்டும். இதோ உன் மகனும் உயிர் பெற்று எழுவான். நானும் பார்வதியுமே இணைந்து இந்நாடகத்தை நடத்தணும். இன்று முதல் நீதி தவறாத மனுநீதி சோழன் என்று நீ பெயர் பெறுவாய் என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட திருநாமம் மனுநீதி சோழன். அவன் ஆண்ட அந்த திருவாரூரிலே தேவேந்திரனால் பிரார்த்தனை செய்யப்பட்டு மந்திர யந்திர சாஸ்திரங்கள் முழுமையாக வைத்து சிவாராதனத்திற்கு எந்திரம் தயார் செய்து அந்த தியாகேஷ பெருமானே அத்திருத்தலத்திலே தோன்றி அனுகிரகம் பண்ணுகின்ற அளவுக்கு பூஜை செய்த பெருந்தலம் திருத்தலம் திருவாரூர். அந்த தலத்திலே அந்த தியாகேஷ பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிவாச்சாரியர் அந்தனர். அவருக்கு பெயர் நம்பி, அவருடைய பெயர் நம்பி. அவரை நம்பி எந்த காரியமும் செய்யலாம். கோவில் தர்மகர்த்தாக்கள் ஆண்டவனுடைய நகை நெற்றிகள் முழுமையும் அவரிடத்துல கொடுத்து வச்சிருக்காரு. ஏன்? நம்பிக்கை. அதனாலதான் அவருக்கு பெயர் நம்பி. ஆறு காலமும் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வார். அந்த காலத்திலே அரசன் இது போன்ற சிவாச்சாரியர்களுக்கு மானியம் வழங்கி இருப்பார். உலகத்து மக்கள் வாழ வேண்டி இறைவனை பூஜிக்கின்ற இவர்கள் வயிற்று பசி எடுக்காமல் வாழ்வோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய வேந்தர்கள் மானியம் கொடுப்பது வழக்கம். கூலிக்கு மாரடிக்கும் குருக்கள் கும்பல் அல்ல இவர். இறைவனுடைய திருவருள் தனக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, யாம் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம் என்று நினைத்து பூஜிக்கக்கூடிய பெருமான் நம்பி. இவர் ஆரூரிலேயே பிறந்து ஆரூரிலேயே வளர்ந்து ஆரூரிலேயே தியாகேஷ பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் இவரை எல்லோரும் ஆரூர் நம்பி ஆரூர் நம்பி என்று அழைப்பார். இவருக்கு திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டன. குழந்தை பேறு இல்லாமல் கஷ்டப்படுகிறார். ஒரு நாளைக்கு எம்பெருமான் திருச்சன்னதியிலே அபிஷேகம் முடித்து நெற்றியிலே திருநூறு பூசிக்கொண்டு இருகரம் குவித்து தியாகேஷ பெருமான் சன்னதியிலே நிற்பார். ஏகாந்தமாக, ஐயா தியாகேசா, வேந்தன் எனக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஐயா, நானும் என் மனைவியும் ஏ எனக்கு பிற்பு பரப்பறை என்று ஒன்று இருந்தால்
அத்தனை பரம்பரைகளையும் இருந்து சாப்பிடுவதற்கு ஏராளமாக ஆண்டவன் அரசன் கொடுத்திருக்கிறார். என்னையா பிரயோஜனம்? எனக்கு எது தேவையோ அது இல்லையே. தெருவிலே விளையாடுகின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று போகும் பொழுது, ஐயோ என்னையும் அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தையே இல்லையே என்று நான் எவ்வளவு வேதனைப்படுவேன் தெரியுமா இறைவா? ஐயா தியாகேசா, ஏதோ எனக்குள்ள சொத்து சுதந்திரத்திற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று நான் உன்னை பிள்ளை கேட்கவில்லை. எனக்கு பிறகு எப்பெருமானே உன்னை தொட்டு அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி அர்ச்சனை செய்து ஆராதிக்க எனக்கு ஒரு மகன் வாரிசு வேண்டும். ஐயா நான் செய்கின்ற இந்த சிவ பூஜையை தொடர்ந்து என் குடும்பத்தார் செய்ய வேண்டும். ஐயா அதற்காகத்தான் ஒரு மகனை கேட்கிறேன். இந்த நேரம் பார்த்து இவனுடைய மனைவி வந்தாள். இவர் அந்தனர் குடும்பம், அவங்க பேசுற மாதிரி பேசினதான் அழக. என்ன செத்த இப்படி வரையல, இது புரியும் இல்லையா உங்களுக்கு? இல்ல ஏற்கனவே பேசுற தமிழ்ல பேசட்டுமா? அந்தனர்கள் பேசுற மாதிரியே பேசினதான் அது அழகுபடும். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, பழக்கமான தமிழ்லயே பேசுறேன். என்ன செத்த இப்படி வரையல கோமதி, இந்த வந்துட்டேன். கண்ணை தொடச்சு வெளியில வந்தார். என்னடியா ஆத்துக்கு போலையா? எங்க இங்க வந்துட்ட? என்ன சுவாமி, அர்த்தஜாம பூஜை முடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க வரலையே வரலையா ஆத்துல காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா உங்களை காணுமேனு சொல்லிட்டு நீங்க கோயில தான் இருப்பேள் நினைச்சிட்டு வந்தேன். வாங்க ஆத்துக்கு போலாம். கோமதி, எந்த நேரமும் இவன் சன்னதியிலேயே இருக்கணும்னு எனக்கு ஆசைடி. என்ன பண்றது, வீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கேன், ஒண்ணு அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிட்டேன், ஒண்ணு கைவிட்டுற முடியாது. என்ன ரொம்ப ஏங்குற? ஏண்டி நமக்கு தெரியாத? ஒண்ணும் இல்லடி, எனக்கு அப்புறம் சுவாமிய பூஜை பண்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, ஒண்ணு ஏதோ நாம என்ன பாப்பம் பண்ணுமோ, நம்ம தலையெழுத்து நம்ம குழந்தையே பிறக்கல, இதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுற? ஆத்துக்குள்ள வாங்க. இந்த நேரத்தில் போயிட்டு இருக்க பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டு இருக்கான். ஏதா சுப்புனே, என்னடா சிரிச்சுன்னு உட்காந்துருக்கேன்? அதை ஏண்டா கேக்குற? இந்த எங்கிட்ட ஏற்கனவே சில நிலங்கள்லாம் இருந்தது, அது எனக்கும் எனக்கு பங்காளிக்கும் கொஞ்சம் விவகாரம். இது ராஜாங்கம் வரையில் புறாது போயிடுவான் போல இருந்தது. அவன் எனக்கு அண்ணா, நான் தம்பி, அண்ணாவை எதிர்த்து போறதுக்கு மனசாக மாட்டேங்கிறது. இருந்தாலும் என் சொத்து பூரா அவன் அபகரிச்சிடுவான் போல இருக்கு, பயமா இருந்தது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், சுவாமின்ட்ட வேண்டிட்டேன். நம்ம தியாகேஷ பெருமாளுக்கு அப்புறம் கோவில் நம் மூர் சுவாமி என்ன சக்தி, அடே அடே அடே, என்ன சாமியத்தியம் தெரியுமா? எதிர போய் நின்று என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமா போய் நின்னேனா சுவாமிகிட்ட சொன்னேன், சுவாமி தியாகேஷ பெருமானே நீர் இருக்கிறத என்னால பார்க்க முடியல, ஆனா நான் பேசுறது உம்மால கேட்க முடியும், என்ன உம்மால பார்க்க முடியும். எங்க அண்ணன் மூத்த பிராதா ரொம்ப சிரமப்படுத்துறான், சொத்தெல்லாம் எடுத்துருவான் போல் இருக்கு. ஒண்ணும் இல்ல, எனக்கு சேர வேண்டிய சண்டா போறோம், அப்படி சேர்ந்து தூணு வச்சுக்கோ தியாகேஷா, சரிபாதி உனக்கு எழுதி வச்சுடுறேன் நான் கோவிலுக்கு அப்படின்னு வேண்டிண்ட. சரிபாதி எழுதி வச்சுறேன்னு வேண்டிட்டேனா? வேண்டிட்டு திரும்பினேன். நேக்கே ஒரு சந்தேகம், ஒருவேளை சரிபாதி எழுதி வச்சு விட்டு வந்த உடனே புத்தி மாறிவிட்டா என்ன பண்றது என்ன சொல்லி? அந்த காலத்துல பேப்பர் கிடையாது, ஏற்றுச்சுவடிதானே, பனை ஓலையை எடுத்து தியாகேஷா இந்த விவகாரத்துல எனக்கு ஜெயம் கிடைச்சு எனக்கு சேர வேண்டிய சொத்து கிடைச்சு விடுத்துனா எனக்கு கிடைக்கிறதுல சரிபாதி கோவிலுக்கு எழுதி வச்சுடுறேன். எழுதி கையொப்பம் போட்டு சுவாமி சன்னிதியில வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னையாச்சே, தியாகேஷ் என்ற கான்ட்ராக்ட் பேசுறவன் தோத்ததாக சரித்திரம் உண்டாங்கண்ணா. நேத்தைக்கு தான் ராஜா கூப்பிட்டு எங்க அண்ணாவுக்கு புத்தி சொல்லி நேக்கு சேர வேண்டியதை வாங்கி கொடுத்து விட்டேன். சுவாமி கிட்ட ஒண்ணு பிரார்த்தனை பண்ணா விடலாமா? உடனே மணிகாரரை கூப்பிட்டேன், கணக்கு பிள்ளைய கூப்பிட்டேன்,
எனக்கு சேர்ந்த நிலத்தை சரிபாதியா பிரிச்சு தியாகேஷ பெருமான் திருவாரூர் கோவில் கமலாலயம் கோவில் பேர் எழுதி வச்சுட்டேன். இத கேட்டுட்டே போனாலா ஆரூரர் நம்பி, கோமதி கேட்டாரி கேட்டே சுவாமி, ஈஸ்வர ரொம்ப நல்ல வண்டி, எனக்கு வழி சொல்லிட்டான், கார்த்தால பாத்துக்கிறேன். அதிகாலையில் எழுந்தார் கமலாலய அந்த திருக்குளத்திலே ஸ்நானம் செய்தார், ஆலயத்திற்குள்ள போனார், வெறுங்கையோட போனாரான் பனவோலையோட போனார், பனவோலையோட போய் எதிர நின்றார், யாகேஷா நான் கூட உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன்டா, பக்கத்து விட்டு சுப்படி இருக்கானே அவன் உங்ககிட்ட எப்படி கான்ட்ராக்ட் போட தெரியுமா, சொத்து கிடைச்சா பாதிதான் தருவேன்னு சொன்னான். திவ்ய லிங்கத்தை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கவே, உன் திருவுருவத்தை தொட்டு பூஜை பண்றவே, ஒன்னருட நான் வாழ்றவே, பாதியாடா கொடுப்பேன், முழுசும் உனக்கு தான்டா ஈஸ்வரா, எழுதுறேன்டா, எனக்கு வேற ஒண்ணு வேணாம், நேக்கு ஒரு குழந்தை வேணும், என் பரம்பரை முழுக்கவே உனக்கு அடிமேடா, தோழி எழுதி தரேன்டா என்ன ஆனந்தத்தோட பக்தியோட, எம்பெருமானே சிவபெருமானே நானும் என் மனைவியும் எனக்கு குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைகளும் அந்த பரம்பரையும் சாஸ்வதமாக உனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில எழுதினார். அபிஷேகம் முடிச்சார், பூஜையை முடிச்சார், லிங்கத்துல வச்சார், பூஜையை பண்ணார், வீட்டுக்கு திரும்பி வந்தார், வந்தா வாந்தி எடுக்கிறாளாம் அந்த அம்மா. ஐயோ என்னடி கார்த்தால நல்லா இருந்தியே, என்னடி வாந்தி எடுக்கிற, மயக்கமா இருக்கு சுவாமி, செத்தயிரு நான் இப்பவே போய் வைத்தியர் அழைச்சிட்டு வரேன், ரெண்டு தெருவு தாண்டி வைத்தியர், வைத்தியரே எங்க ஆத்துக்காரி நல்லா இருந்தா கார்த்தால இருந்தே நம்ம சொல்ல ஒரே வாந்தி எடுக்கிறா, கொமட்டுறது தலை சுத்த இருக்கிறா, நானும் சீரகத்தை பொடி பண்ணி சாப்பிடுன்னு என்னோ மாத்திரை கத்திர கொடுத்து பாக்கறேன், ஒண்ணு நடக்கல, செத்த வரையடா, பெற்றது பெட்டியை தூக்கி ஓடி வந்தார், நாடி பார்த்தார், கண்ணை பிரிக்கி பார்த்தார், அம்மா நாக்க பார்த்தார், ஓய் ஆரூர் நம்பி வாழ் அடிச்சுங்கடம் பிரைஸ், என்ன சொல்றேன், நீர் அப்பாவா போப்பீங்கண்ணா, ஆத்துக்காரியா பார்த்தார், சீச்சி சீ நாம இருந்தா ஏண்டி கள்ளி ஏண்டி சொல்லல வடிவான் கேப்போம், அசட்டுத்தனம் பரம பக்தர் ஆம்பியாரை பார்க்கலையா, ஒரே ஓட்டம் ஓடினார் கோவிலை நோக்கி, ஆண்டவா என் பெருமானே என்னே பாக்கியம் என்னே பாக்கியம், ஏயா கான்ட்ராக்ட் எழுதி வச்சு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள இப்படி ஒரு அனுகிரகமா, தியாகேஷா நான் எழுதி வச்சது மட்டும் இல்ல, ஒருவேளை நான் மறந்தாலும் மறக்கலாம், நீ மறவாதையா, என் பரம்பரையே உனக்கு அடிமையா, நீயாவே என் பரம்பரையே காப்பாத்தணும், ஐயா அனுகிரகம் பண்ணிட்ட, அவளும் குமட்டல் வாந்தி எடுத்துட்டா, நிச்சயமா இன்னும் 8-9 மாசத்துல குழந்தை பிறக்க போறது, பிரபு நான் உங்ககிட்ட என்ன வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா, வெறும் குழந்தைய கேட்கல, நோக்கு பூஜை பண்ற மாதிரி குழந்தை கேட்டிருக்கேன், பொம்மண்டாட்டி குழந்தையா பிறக்கிற போறது, கோவிலுக்குள்ள வந்து பூஜை பண்றதுக்கு விட மாட்டாளே, ஆம்பளை குழந்தையா பண்ணும், புத்திரன் வேணுங்கண்ணா, சுவாமி ஞாபகம் இருக்கா கிட்ட போய் அந்த லிங்கம் கல்லுன்னு பார்க்காம நேருக்கு நேர் பேசுற மாதிரி பேசுவதா, அதுதான் பக்தி, கடைக்கு போய் வாங்குற போதுதான் சுவாமி படம், அத வாங்கியாச்சுன்னா படம்னு சொல்லப்படாது, சுவாமின்னு சொல்லணும், சுவாமிக்கு மலை போட்டாச்சா, சுவாமிக்கு விளக்கேத்தியாச்சா, சுவாமிக்கு நைவேத்தியமாச்சாச்சு பேசணும், ஏ சார் படத்துக்கு மலை போட்டே படத்துக்கு பூஜை பண்ணிய, அதுக்கப்புறம் படமாவே இருக்கும், நம்பிக்கை வரும், நல்லதொரு நாளிலே எம்பெருமான் திருவருட்கருணையினாலே கோமதி அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், ஆண் குழந்தை, இது பிறக்கிற போதே சட போட்டு பிறந்தது, 11 நாள் அந்தணர்கள் சம்பிரதாய பிரகாரம் அந்த குழந்தைக்கு புண்ணியாக வாசனங்கள் எல்லாம் முடித்து குழந்தை பிறக்கிற போதே தலையில ஜடையோடு பிறந்ததுனால, ஆஹா எம்பெருமானே ஜடாதாரி நீ சடையோடு இருப்பவன்தானே, ஏ சடையா உன் பேரையே என் குழந்தைக்கு வைக்கிறேன் என்று சடையன் என்று குழந்தைக்கு பெயர் வைத்தார்,
ஆறுபுறம் நம்பிக்கையே சடையன் என்ற குழந்தை பிறந்தார். அதுக்கப்புறம் இந்த ஓலை எங்க போச்சோ என்னவோ யாருக்கும் தெரியாது. இந்த கதை உங்களுக்கு பெரிய புராணத்தில் அகப்படாது, இது ஞானானந்த பெரிய புராணம். கற்பனை இல்ல, சத்தியம்தான். நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக குழந்தை சடையன் வளர்ந்து வருகிறார். என்ன பேரை வைக்கிறாரோ அந்த பேரை முழுமையாக கூப்பிடுறது பழைய கால சம்பிரதாயம். சடையன் பேர் வச்சு சார் சடையா சடையா அப்படின்னு கூப்பிடுவோம். நமக்கு அந்த பழக்கமே போயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி என்று முழுமையாக பெயர் வைப்போம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்று முழுமையாக கூப்பிடுறதுக்கு ஒருவேளை லேட் ஆயிட்டாலும் கிருஷ்ணான்னு கூப்பிடலாம, மூர்த்தி கூப்பிடலாம். கிச்சு எங்க கொண்டு வச்சு கிச்சுன்னு ஆர்க்கியா பேரு கிச்சு கிச்சு மூட்டலாம். வெங்கடாஜலன் பேர் வச்சுட்டோம். வெங்கு வாயில நொங்குதான் வைக்கணும். இதெல்லாம் பரவாயில்லை, சம்பந்தம் இல்லாம சில பேர் எல்லாம் டிங்கடி இது என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஜிங்கடி எல்லாம் ஜிங்கடி கோக்காட் இப்படி எல்லாம் பேர், டல்ல இப்படி எல்லாம் பேர். அழகா முழுசா பேரை வச்சு கூப்பிடக்கூடாதோ ஆசை. சிலருக்கு நல்ல பேர் இருக்கும். ஆசையா வீட்டுல எப்படி கூப்பிடுமா கைத ஐயோ சடையன் என்று பெயர் வைத்து சடையன் 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 சடையா என்ற ஏழு பிராயம் துவங்கியது. அந்த குலத்திலே பூணூல் போடுவது என்பது ஒரு பழக்கம். யக்ஞோபவீதம் பிரம்மோபதேசம் யத்ரி உபதேசம் செய்வார்கள் அப்பொழுதுதான். அடுத்த கையா என்ன பண்ணார், அந்த திருவாரூரிலேயே அமைந்திருக்கும் வேத பாடசாலையில கொண்டு சேர்த்தினார் குழந்தையை. சடையன் ஏழு ஆண்டுகள் வேதம் படித்தார், அத்தியனம் பண்ண மகா வேத விற்பனனாக மாறினான் சடையன். வேத வித்தாக ஆன உடனே சடையன் கூப்பிடுறது போய் ஊர்ல உள்ளவள்ள சடையனார் மரியாதை, சடையனார் நமஸ்கார், சடையனார் நமஸ்கார், சடையனார் வாங்கோ. ஆரூரம் நம்பி அழைத்தார் தன் மகனை வயோதிக பருவம். சடையா கண்ணா சித்த எப்படி வந்து உட்காரு. அருகிலே வந்து அமர்ந்தான் சடையனார். ராஜா வயசா எடுத்து ஆச்சு, ரெண்டு வருஷமா என்னாலையும் கோவிலுக்கு போக முடியல. ஒன்ன நான் பெத்ததுக்கே காரணம் எனக்கு அப்புறம் இந்த தியாகேசனே நீ பூஜிக்கணும்னு தான். சுவாமி நமக்கு ஒரு குறவும் வைக்கலடா கண்ணா, எல்லாம் கொடுத்துருக்கார். ஆகினால நாளைக்கே நீ போய் மகாராஜாவை பார்த்து அப்பாவுக்கு பதிலா இனிமே பூஜையில நான் இருக்கேன், சுவாமிய நான் பூஜிக்கிறேன்னு சொல்லி மகாராஜா உத்தரவு இல்லாம கோவில் போய் பூஜை பண்ண முடியாது. மகாராஜாவை பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. ராஜாவுக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம், அதுவும் நீ என் பிள்ளை என்ன நிச்சயமா இந்த கைகிரத்துல ஒன்னதான் மகாராஜா அனுப்புவார். ராஜாவை பார்த்துட்டோ நீ என்ன பண்ற கொண்ட கோவிலுக்கு போய் சுவாமிய பூஜிச்சுண்டு க்ஷேமா இருக்கண்டா கண்ணா. அப்பா அப்படியே ஆகட்டும், இப்பவே ராஜாவை பார்க்க பாரு. நேராக சடையனார் சென்றார். மகாராஜா அப்பொழுதுதான் வெளியிலே புறப்படும் தருவாயில் இருக்கிறார். ஓரமாக கழுத்தில் ருத்ராட்சமாலே யக்ஞோபவீதம் பூணல், இவர் பிரம்மச்சாரி, முழங்கால் வரையில் ஒரு வெள்ள வேஷ்டி, எடுப்புல ஒரு துண்டு, கையில பலாச தண்டம். பிரம்மச்சாரி எந்த நேரமும் பலாச தண்டத்தோட இருக்கணுமா. பிக்ஷா பாத்திரம், பிரம்மச்சரிய தேஜஸோட நிற்கிறார். மகாராஜா பார்த்தார், சின்ன பிள்ளையாச்சேன்னு பார்க்கலையா, இருகரம் குவித்து வணங்கினார். நெற்றியில விபூதி அணிந்து அந்தனர் பெருமக்கள் யாராயிருப்பினும் வேந்தன் விழுந்து வணங்குவானான். இருகரம் குவித்தார். அந்தன பெருமகனே தங்கள் நாமதேயம்,
மகாராஜா நமஸ்காரம், என் பேரு ஷடயனன். ஷடயனார்னு ஊர்ல கூப்பிடுவா. ஓ, உன் தந்தை பெயர்? தகப்பனார் பெயர் ஆரூரன் நம்பி. சிரசுக்கு மேல இரு கரத்தையும் குவித்தானா? ஆஹா, அந்த பெரும் சிவபுத்தருடைய பிள்ளையா நீங்கள்? நீனு சொன்னது நீங்கள்னு மாத்திட்ட, அவ்வளவு மரியாதையா? சடையனாரே, இவ்வேளையால் ஆக வேண்டியது ஏதாவது ஒன்று உண்டோ? ஒண்ணுமில்லை மகாராஜா, அப்பாவுக்கு வயசா எடுத்து, இனிமே அவஸ்தானத்துல சுவாமிக்கு தியாகேசனுக்கு என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லி அப்பா உங்கள்ட்ட கேட்டுன்னு வர சொன்னார். அவருக்கு கோவிலுக்கு போக முடியல, உடம்பு ரொம்ப தள்ளாமையா போயிடுத்து. நீங்க தான் அனுகிரகம் பண்ணி அந்த பூஜா கைங்கிறத தொடர்ந்து நான் பண்ற மாதிரி ஆக்கியம் பண்ணலாம்.